ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரசகுல்லா சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரான் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் இதோட சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு ஆறு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் லைட்டாக வதங்கினதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலில் சேர்த்துடலாம் இதோட லைட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூணு நிமிஷம் போல் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ப்ரான் சமைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்குனா போதும் ப்ரானில் இருக்க தண்ணியில் நல்லா வெளியே வந்துடுச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஒரு வேறு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ரான்லேருந்து வெளியே வந்த தண்ணி பிரான் எல்லாமே சேர்த்து வேறு ஒரு பவுலில் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளியே போதும் இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போவே சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கின அப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மிளகாய் தூள்லேயே தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை பவுடர் அது ஆப்ஷனல் தான் ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலையும் அரைச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நார்மலாக இந்த மாதிரி கிரேவி பொரியல்லாம் செய்யும் போது லைட்டாக கருவேப்பிலை தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லா கிடைக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம அரைச்ச மிக்சியில் தண்ணியை கலந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒரு ஆஃப் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து ஆயில் மேலே வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் ஆயிலெலாம் நல்லா மேலே வந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ப்ராணம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ரானை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா ரெடி பண்ணிவிட்டு ப்ரான் சேர்க்குறோன்னா இப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் ப்ரானு சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்ம டேரெக்டாக மசாலா ப்ரானும் சேர்த்து கிரேவியும் செய்வோம் நார்மலாக அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ப்ரானு ஆனால் டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு செக் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன் ஆயில்லாம் நல்ல மேலே வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வேறு மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் வேறு மாதிரி பார்க்கவும் வேறு மாதிரி இருக்கும் இந்த ப்ரான் மசாலாவை நீங்கள் சாதம் ரொட்டி நான் சப்பாத்தி தோசைன்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா சூப்பரான ப்ரான் மசாலா தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரசகுல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்